ஃபைசூர் ஹாதி அவர்களுக்கு நம்முடைய ஹஸ்ரத் அவர்கள் கொண்டாடப்பட்டுவார்கள். ஹலோ, நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நமது காதரியா பள்ளி வாசலை கட்டி கொடுத்த சி அப்துல் காதர் சாஹிப் அவர்களின் குடும்பத்தினர், குறிப்பா அண்ணன் ஃபைசூர் ஹாதி அண்ணன் அவர்கள் சிறிது நேரம் உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களை பேசுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துளசேந்திரபுரம் தைக்கால் கண்ணியமிகு நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் அவர்களுக்கும், ஏனைய கண்ணியமிகு ஜமாத்தார்கள் அனைவருக்கும் எமது குடும்பத்தின் சார்பில் முதலில் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு அந்த வாழ்த்து சொல்றதுக்கு நம்ம தெரியல, நமக்கு அதுக்கு அனுபவம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில நெகிழ்ச்சியான சொல்றதுக்கு பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பா அது நிச்சயமா பதிவு பண்ணி ஆகணும். அது இன்னைக்கு உள்ள வரலாறு தெரிஞ்சவங்க, இன்னைக்கு உள்ள தலைமுறைகள் தெரிஞ்சாகணும், எங்களுக்குமே தெரிஞ்சாகணும் அப்படிங்கறதுனால சொல்றேன் சார். ஒவ்வொரு தடவை இங்க நான் கடந்த ஒரு 8 வருடமா இந்த இப்ப சமீபமா தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். 8 வருடம் வரும்போதும், ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒவ்வொரு புது புது தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன தகவல்னா, இப்ப எங்க குடும்பத்தார்களுக்கும் நீடுருக்கமானது இந்த துளசேந்திரபுரம் தைக்காலுக்கான தொடர்பு எந்த அளவுக்கு பின்னி பிணையப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அது பாசத்தோட நேசத்தோட வளர்க்கப்பட்டிருக்குங்கிறது இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியுமே. அதை முதல்ல வந்து இந்த ஊர்ல இருக்கிற முன்னோர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கும் என் குடும்பத்தார் சார்பில் மீண்டும் ஒருவர் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அதை கொண்டு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடந்த 8 வருஷமும் நானும் ஒரு 3-4 நிர்வாகத்தை இந்த ஊர்ல பார்த்துட்டேன். இந்த 3-4 நிர்வாகம் வந்த பிறகுமே அவங்க முதல்ல நம்ம சந்திக்கும் போது அவங்க என்ன நமக்கு ஒரு ஒரு கண்ணியத்தை கொடுத்தாங்களோ, ஒரு வயசுக்கு மீறிய ஒரு ஒரு பாசத்தை வெளிப்படுத்தினாங்களோ, இன்னைக்கு வரையும் அது அப்படியே மாறாத ஒரு விஷயம் இருக்கு. ஊர்ல ஒவ்வொரு நிர்வாகம் இருக்கும் போது ஒவ்வொரு அணுகுமுறையும் மாறி இருக்கும், ஒவ்வொரு செயல்பாடு மாறி இருக்கும். ஆனா அவங்க வச்சிருக்க கண்ணியமோ, அவங்க வச்சிருக்க இதுவும் அதை இன்னும் மாத்தாம ஒவ்வொரு நிர்வாகமும் அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது நிச்சயமாக அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மீலாது விழா சம்பந்தமாகவும், இந்த பள்ளி பெண்கள் பள்ளி திறப்பு விழா சம்பந்தமாகவும் வந்து அழைப்புதல் கொடுக்கறதுக்காக அஜித் பெருந்தகையும் ஒரு நிர்வாகி அஜீஸ் அண்ணன் அவர்களும் நம்ம சந்திக்க வந்திருந்தாங்க. அவங்க சந்திக்க வந்த போதும், அவங்க அழைப்புதல் கொடுக்க விதமும், அவங்க வந்த நோய் இது பார்க்கும் போதும் ரெண்டு விஷயங்கள் வந்து மனசுல ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்த விஷயமா இருந்தது. முதல்ல நெகிழ்ச்சியா இருந்தது, ஏறக்குறைய இந்த பள்ளிவாச கட்டி இப்ப எங்க நாங்க 4வது தலைமுறை, எங்க அப்பாவுக்கும் அப்பாவுதான் அவங்க பண்ணது. இது கிட்டத்தட்ட 1955 கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு 58-59 வருஷம் ஆயிடுச்சு. 59 வருஷம் நெடிச்ச பிறகும் இந்த ஊருக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் இந்த பிணைப்பும் இந்த பாசமும் இன்னும் தொடருதுன்னு நினைக்கும் போது, அது உண்மையிலே சொல்றேன், அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், அது வந்து கண்டிப்பா கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பாசங்கள் வந்து எங்களை வந்து அதை உதாசீனப்படுத்தவும் முடியல. என்ன வேலைகள் இருந்தாலும், எந்த வழி இருந்தாலும், அதை நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் அதிகமா தான் வருது. முன்னோர்கள் அவங்க ஏற்படுத்தி வச்சுட்டு போன அந்த ஒரு பிணைப்பு இன்னும் நீடிக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த பெண்களுக்காக அந்த பள்ளியை வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாங்க. இது நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் பிரயாணம் மேற்கொள்ள போகும்போதும் சென்னைக்கு போகும்போது அதுக்குதான் இந்த பக்கம் போகும். ஏறக்குறைய எங்க நீடூர்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா கடலூர் வரையும் போற வரையும் எங்கேயுமே மெயின் ரோட்ல ஒரு ஜும்மா பள்ளிங்கிறது கிடையவே கிடையாது. நீடூர்ல தொழுதா மட்டும்தான் உண்டு, அதுக்கிடையில வக்த பள்ளி கூட எங்கேயுமே கிடையாது. சோழசங்கனூர் பக்கம் வந்தா ஒரு பள்ளி இருக்கு, அதை தாண்டி வேற எங்கேயுமே பள்ளி இல்லை. இந்த பள்ளி மட்டும்தான் ஒரு போறவங்களுக்கு, பிரயாணம் பண்றவங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு தொழுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிற ஒரு பள்ளியா இருந்தது. அந்த பள்ளிய இன்னைக்கு இருக்கிற மற்ற எல்லா ஊர் ஜமாத்துகளுக்கும் ஒரு முன்னோடியா,
முற்போக்கு சிந்தனையோட முக்கியமா அதுதான் விஷயம். பெண்கள் உள்ள வந்து தொழுறதுக்கோ அதுக்கு சரியான அவங்களுக்கு ஒழு செய்யறதுக்கோ இல்ல ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ அப்படிங்கிற விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதை ஒரு பள்ளியாவே வந்து ஒரு மாத்தி அமைச்சு இது வந்து எல்லா ஊருக்கும் ஒரு முன்மாதிரியா ஒரு துணிச்சலான ஒரு முடிவை நல்ல ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயம் நீங்க எடுத்த இந்த முன்ன விஷயம் இன்னும் மத்த ஊர்ல இருக்கிற பள்ளிகளுக்கும் இது ஒரு முன்மாதிரியா மாறும் அப்படின்னு பார்க்கும்போது அது ரெண்டு விஷயம் நினைக்கும் போது இது வந்து உங்களுடைய பொறுத்து இது முதல் கட்டமா தான் இருக்குது. இதையும் இன்ஷால்லா விரிவுபடுத்துவீங்க. இது வந்து முன்ன எடுத்திருக்கீங்க நீங்க அந்த ஒரு பிரயாணம் போறவங்களுக்கு நம்ம பகுதியில வந்து பெண்களுக்கான ஒரு பகுதி இருக்கு பள்ளி இருக்கு ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல தொழுறதா இருக்கட்டும் இல்ல நோன்பு காலங்கள்ல நோன்பு திறந்துட்டு போற விஷயங்கள் வரையும் இத்தனை காலம் வரையும் வரவங்க காரை நிறுத்திட்டு போவாங்க. சோ அப்படி ஒரு தேவையை வந்து இந்த ஊர் நிர்வாகம் இந்த ஒரு ஜமாத்து வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த பள்ளியுடைய காதரியாங்கிற பள்ளியை வந்து மென்மேலும் மெருகேற்றி சிறப்பாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இதற்காக மீண்டும் ஒரு முறை அல்லாவுடைய பொருத்தமும் அல்லாவுடைய நற்கூலியும் மென்மேலும் அவர்களுக்கு நிர்வாகத்திற்கும் இதற்காக பல்வேறு வகையில பொருளாதார உதவி எல்லா வகையிலும் உதவி செஞ்சு அனைவருக்கும் வாங்க சொல்றாங்க. இன்ஷால்லாஹ் இதோட என்னுடைய நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.